வெல்கம் டு ஐஜிஓ அக்ரிடெக் ஃபார்ம். நம்ம புதுக்கோட்டை கடியபடி சைடில் குக்கும்பர் க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஹார்வெஸ்ட் முடிஞ்சு கிரேடிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ குக்கும்பர் பிளான்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஹார்வெஸ்ட் ஈல்டு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்திருக்கு. ஓகே, இப்போ கிரேடிங் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். கிரேடிங் பண்ணும்போது நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னா, நல்ல ஸ்மூத்தான ஒரு காட்டன் கிளாத் வேணும், ப்ளஸ் கிரேடிங் பண்ணுற லேபர்ஸ் கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கணும். கிரேடிங்கில் நம்ம ஃப்ரூட்டை டூ டைப்ஸாக பிரிச்சிடுவோம், கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படின்ட்டு. இப்போ கிரேட் ஒன் ஃப்ரூட்டுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு கிரேட் ஒன் ஃப்ரூட்னா அது 150 கிராம் வெயிட் இருக்கணும், ப்ளஸ் ஃப்ரூட்டோட ஸ்டெம் அட்டாச் ஆகிருக்கணும், ப்ளஸ் ஃப்ரூட்டோட ஃப்ளார்ஸ் அட்டாச் ஆகியிருக்கணும். மெயினாக ஃப்ரூட் வந்து நல்ல திக் க்ரீனாக இருக்கணும். இந்த குவாலிட்டிலாம் இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ போகும். மற்ற ஃப்ரூட்டெல்லாம் நம்ம கிரேட் டூவுக்கு பிரிச்சுடுவோம். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஈல்டில் 90% கிரேட் ஒன் தான் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம நல்லா பல்க் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் வந்து 1 டன் கிராஸ் பண்ணோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐஜிஓட ஏஎம்சி ஃபார்ம் வேணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.